ஆறு மணிக்கு மேல தான் கூட்டம் வரும். ஆனா அஞ்சு மணிக்கே வந்து தியேட்டர்ல இடமில்லைங்கிற அளவுக்கு மிகப்பெரிய விழாவா இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னா அது உங்களுடைய ஒட்டுமொத்த சப்போர்ட் தான். ஒவ்வொரு கணமும் இளையராஜ சார் எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் காத்திருந்து நிறைய பேர் வெளியே போய் எங்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்லி வெளியே நின்று இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம தயாரிப்பாளர் பிரபாகர் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்து உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்காரு. இளையராஜா சாரோட மியூசிக்கை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அருது கிடையாது, இருந்தாலும் ஒரு சில வார்த்தை சொல்லி ஆகணும். அவர் மிகப்பெரிய லெஜெண்ட். அவருடைய பாடலை கேட்க கேட்க மனசுக்குள்ள அப்படியே எப்படி அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமாக இருக்கும். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு சுஜாதா சுப்புங்கிற ஒரு இளைஞரை உருவாக்கி அந்த இளைஞருக்கு வந்து நான் பாடல் போடுறேன் அப்படின்னு சொல்லி பாடலை போட்டு சுஜாதா சுப்பு அவர்கள் இந்த சார் இளையராஜத்தை பத்தி பேசி 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 கிட்ட உட்கார பயப்படுறாரு, கூட நிற்க மாட்டார். அந்த அளவுக்கு அவரை பத்தி பேச ஆரம்பிச்சா சரி ஐயோ நான் அவர்கிட்ட போக மாட்டேன், எல்லா நண்பர்களையும் கூட்டு போய் அவர்கிட்ட போட்டோ எடுக்க விட்டுருக்காரு. ஆனா இளையராஜா சார் கூட டைரக்டர் ஒரு போட்டோ எடுக்கல, பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க உங்க போட்டோ அவர் கூட இருக்க கொடுக்கணும், இல்லை நான் எடுத்துக்கவே இல்லைங்கிற அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பக்தியை நம்ம இயக்குநர் சுஜாதா சுப்பு அவர்கள் இளையராஜா சார் மேல வச்சிருக்காரு. சொன்னா அந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். டைரக்டர் வந்து அப்படியே இந்த படம் மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய அளவு வரணும், என்னுடைய ப்ரொடியூசர் பிரபாகர் சாருக்கு நல்ல பேரை கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வை கொண்டு வந்திருக்காரு. பாருங்க அவர் தூங்குறது இல்லைங்க, இந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவு வரணும்னு சொல்லி அந்த படத்தை செதுக்கி செதுக்கி சிற்ப மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பக்க பலம் தான் இன்றைக்கு கதாநாயகம் வீட்டிருக்க இளையராஜா சார். அவரை பத்தி என்ன சொல்றதே தெரிலங்க, ஏன்னா இன்னைக்கு அவர் மனம் திறந்து தன்னுடைய கலந்த கால வாழ்க்கையை பத்தி பேசியிருக்காரு. அப்படின்னு சொன்னா உண்மையிலே நமக்கு எல்லாம் கை தட்டுறாங்க. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வந்திருக்கு. ஹீரோ ரொம்ப பிரமாவை நடிச்சிருக்காரு, ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, சம்பத் சர்மா நல்லா பண்ணிருக்காங்க. யாரை பாராட்டுவது யாரை விடுவது, கேமராமேன் பானு மிருகன் சும்மா அற்புதமா செதுக்கிருக்காரு. இந்த யூனிட்ல இருக்கிற அத்தனை பேர்களுமே பாராட்டக்கூடியவர்கள். சுதீர் இருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை ஒரு மக்கள் மத்தியில கொண்டு போய் விடுறது பத்திரிகையாளர் நண்பர்கள் தான். இன்றைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வேண்டுதலை எங்களுடைய ஆம்பியன்ஸ் மூவி சார்பில் வைக்கிறது என்னன்னா இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போங்க, இந்த படத்தை ஒரு நல்ல படம் என்று நீங்கள் எழுதுங்க, இந்த படத்துக்கு ஒரு நல்ல முகவரை கொடுங்கள், உங்களால் மட்டும்தான் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வரும் என்று சொல்லி உங்கள் அத்துணை பேர்களுக்கும் விழாவுக்கு வந்திருக்க எல்லோருக்கும் மனப்பூர்வம் நன்றி சொல்லி நன்றி 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 என்கிற அந்த மூன்று இடத்தை உங்களுக்கு காணிக்கையாகி புரட்சி கீதமே புதுமை ராகமே எழுச்சி நியாயமே எதிர்கால பயணமே தொடர்வோம் தொண்டாற்றுவோம் என்று சொல்லி எங்களை வாழ்த்துங்கள். நாங்கள் வாழ்கிறோம், உங்கள் வாழ்த்து சஞ்சய் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் கதையை கேட்டதுக்கு அப்புறம் கடந்த ஒரு 10 மாசமா என் கூடயே டிராவல் ஆகிட்டு அதுக்கு என்னென்ன இது செய்ய முடியும், அந்த கேரக்டருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை விதமான முயற்சியும் அவர் செஞ்சு அந்த படத்தில் அதை வெளிக்காட்டியிருக்காரு. அப்புறம் ஹீரோயினை வந்து மனோஜ் சித்ரா பண்ணியிருக்காங்க. காமெடியன் வந்து கஞ்சா கருப்பு சிங்கமொழியும் பண்ணியிருக்காங்க. வில்லன் வந்து சம்பத் அருண்மணி சுதீர். அப்புறம் இன்னும் ஒரு 4-5 கேரக்டர் நாங்கள் புதுசாக அதில் அறிமுகப்படுத்தியிருக்கோம், கண்டிப்பாக அவங்க பேசப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த கதை வந்து ஒரு அம்மாவோட மரணம் வந்து மகனை எப்படிலாம் பாதிக்குது அப்படின்றதான் அந்த கதை. அதை வந்து நாங்கள் ராஜா சார்கிட்ட சொன்ன உடனே அதுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்குன்னு எங்களை சொல்லிக் கொடுத்த வச்சு தான் நான் படமாக வாக்கியிருக்கேன். முக்கியமாக இதில் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் அவரை பற்றி நான் பேச எனக்கு வந்து வயசே இல்லை, நான் பிறந்திருக்கே மாட்டேன் அவர் வந்து மியூசிக் போடும்போதுலாம். பிகாஸ் என் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ, எல்லாரும் பெரிய எல்லா ஹீரோஸுமே ஆசைப்பட்றதா ராஜா சார் மியூசிக்கில் பண்ணணும் அப்படின்னு. அது எனக்கு வந்து நினைவாக்குறது வந்து பிரபாகரன் சார் அண்ட் டைரக்டர் கணேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் முழுக்க முழுக்க இந்த படம் வந்து என்னோட நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோட டேரக்டர் ப்ரொடியூசர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க கூட நான் கொஞ்சம் ஏதோ தொத்திக்கிட்டேன் அவ்வளோதான். மற்றபடி நான் ஒன்றும் பெருசாக பண்ணியிருக்கேன்னா அவங்க சொன்னதை நான் பண்ணியிருக்கேன். அதனால் முக்கியமாக இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் ராஜா சார் டேரக்டர் கேமராமேன் சார் இவங்களோட ஒர்க் எல்லாமே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும், நான் வார்த்தையே கிடையாது. உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்போதெல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்லன்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறது என்னுடைய வழக்கமாகிப்போச்சு. அதுதான் என்னையா உங்கள் சந்தோஷத்துக்காக தான் மியூசிக்காக பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் புதுசாக வர டைரக்டர்களை
ஊக்குவிக்கிறது என்பது முதல் படத்திலிருந்தே அப்படி தான் வந்துட்டுருக்கேன். என்ன முதல்ல பஞ்ச அருணாச்சலம் அறிமுகப்படுத்தினார், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத நிகழ்ச்சியை வந்து நான் இங்கே சொல்கிறேன். என்னோடய அண்ணன் பாஸ்கர் வந்து எனக்காக நடந்த தூரம் ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி சும்மா ஒரு ஸ்டார் ப்ரொடக்ஷன் ஏதோ ஒன்று போர்டு போட்டிருந்தாங்கன்னா அங்கே போய் என் தம்பி நல்லா மியூசிக் பண்ணுவான், நாங்கள் எல்லாம் மியூசிக் பண்ணுவான்னு சான்ஸ் கேட்பார். அவங்க படமே எடுக்க மாட்டாங்க, சும்மா போர்டு போட்டிருப்பாங்க அந்த நேரத்தில், அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த நேரத்தில் சில அப்போது பாப்புலராக இருந்த டைரக்டர்களை வச்சுட்டு ஒரு நான் கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பாடி காட்டியெல்லாம் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். வணக்கம். நான் என் வாழ்க்கையில் நினைச்சியும் பார்த்துருக்க முடியாது சார் பக்கத்தில் உட்காருவேன்னு. இது என்னுடைய பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அண்டு படம் நம்ம ஒரு மாதத்துக்கு முந்தி நான் படம் பார்த்தேன். மியூசிக் இதோடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுதான் நான் கணேஷ்கும் சொன்னேன். அண்டு ராஜா சாரோடைய பற்றி நான் பேசுகிறதுக்கு தகுதி உள்ளவன்னா இல்லையான்னு எனக்கு தெரில, ஸோ நான் பேச முடியாது சார். பட் இந்த பாட்டோடைய மெலடி வந்துட்டு நான் படம் பார்த்து வீட்டுக்கு போகிறப்போ நான் யோசிச்சுக்கிட்டே போகிறப்போ என் ஃப்ரெண்டும் வந்திருந்தார் படம் பார்க்கறதுக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கல, ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பேசுகிறப்போ ஃபஸ்ட்டு வார்த்தை பேசினத மியூசிக் பற்றி தான். ஸோ இந்த படம் வெற்றி அடையணும், எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு வரணும். தேங்க்யூ.